வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் நான் பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ பார்த்துருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர், ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் ஐஆர் ரிசீவரை பயன்படுத்தி எப்படி ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்சை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரிலே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு லோடை இயக்கணும் அப்படின்னா நம்ம ரிலேவை யூஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலிமா எலக்ட்ரிக்கல் டிவைஸை நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். பாருங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ கொஞ்சம் டார்க்கே பிக்சர் இருக்குது, கொஞ்சம் லைட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டாலிண்டன் பேரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஐஆர் அவுட்புட்டிலிருந்து, ஐஆர் ரிசீவர்லேருந்து வர அவுட்புட்டில் ஒரு டிரான்சிஸ்டர் இன்னொரு டிரான்சிஸ்டர் கொண்டுட்டு போய் என்ன பண்ணியிருக்கோம், அதை டெவலப் பண்ணி ஒரு ரிலே டிரைவ் பண்ணி வச்சு ரிலே மூலிமா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த சர்க்கியூட். நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம், செய்யலாம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஒன்று, இப்போது உங்களுக்கு இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்தா இதில் என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். இந்த டோட்டல் சர்க்கியூட்டுக்கு தேவையான வோல்ட் வந்து 5 வோல்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நான் கொடுத்துருக்குது 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன். ஸோ 9 வோல்ட் பேட்டரியிலிருந்து வர்ற வோல்ட்டை 7805 அப்படின்னு ஒரு ரெகுலேட்டர் கொடுத்து 5 வோல்ட்டாக மாற்றி தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த சர்க்கியூட்டுக்கு சப்ளையாக கொடுத்துருக்கோம். ஓகேவா. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ரெகுலேட்டர் ஐசினா என்ன, அது என்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எக்ஸ்ட்ரா சேர்ந்துக்கிறோம். ஒரு ரிலே எப்படி டிரைவ் பண்ணலாம் ஒரு சக்ஸஸ் சேர்ந்துக்கிறோம். ஒரு டாலிண்டன் பேர், ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ், ஒரு பஸ்ஸர், இப்படி எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண நோக்கம் என்னன்னா, நம்ம எலக்ட்ரானிக்கில் நிறைய டெவலப் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் பண்ண மூலிமா நம்ம அபிலிட்டியை ரைஸ் பண்ணிக்கலாம், சக்ஸஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஃபர்தராக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்துருக்கும். அதன் மூலிமா நம்ம எலக்ட்ரானுடைய ஒட்டுமொத்த ஓவரால் ரெஸ்பான்ஸை நாம் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ கமர்ஸாக வரும்பொழுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் எங்களுக்கு இருக்குது. ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்டும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.